ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டாராக இந்த வயசில் கூட வந்து 70 வயசை கடந்து கூட இன்றைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாரில் இருக்கார். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய தொடர்ந்து அவர் நடித்த படங்கள் வந்து தோல்வி இருந்ததுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 110 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா படம் வச்சு அடுத்த படத்தை வந்து பணம் வந்து கூடிக்கிட்டே தான் போகும், குறைஞ்சிட்டே போகாது. ஆனால் இதுக்கப்புறம் வந்து இதுக்கு அடுத்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 30 கோடி குறைஞ்சிட்டாங்க. அதாவது 75 கோடி அல்லது 80 கோடி அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ அவருக்கு வந்து படங்கள் வந்து வெற்றி பெறுமா என்ன தெரியல, அதனால் வந்து என்னதான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அவங்க மகள் வந்து பார்த்திங்கன்னா சரி பரவாயில்லை, கிடைச்ச வரை லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதனால் எப்போவுமே வந்து ஒரு படம் வந்து நடித்தாலும் அதுக்கு அடுத்த ஒரு படம் நடிக்கும்போது எல்லாருமே வந்து இப்போ தனுஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி படம் இருக்காது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் வந்து கூட 10 கோடி வந்து அவர் வந்து நிறைய வந்து கூட்டிட்டார், அதே மாதிரி எல்லாருமே கூட்டுவாங்க. ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 கோடி குறைச்சிருக்காங்க. இதை வந்து சினிமா வட்டாரத்தில் வந்து பரபரப்பாக பேசியிருக்காங்க. இந்த படம் வெற்றி பெற்றால், ஒரு நேரம் இந்த படம் வந்து ஒவ்வொரு பெரிய அளவில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக வந்து அடுத்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த 30 கோடி அப்படின்னு கேட்கலாம். அந்த படம் வெற்றி பெற்றால் ஒரு நேரம் அவர் நடை மாதிரி அதே வந்து 110 கோடி வந்து கொடுக்கலாம், இல்லை இதுக்கு அடுத்த படத்தையும் கொடுக்கலாம். அது வந்து பொறுத்தது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா படம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஹீரோக்கள் வந்துட்டாங்க, நிறைய படம் வருது, எல்லாமே போட்டிகள் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ படம் வந்து வெற்றி பெறுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஹீரோ ஹீரோயினுக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் செலவுக்கு எல்லாமே வந்து போக, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அதை தெரிஞ்சு ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஹீரோயினாலதான் லட்ச நாட்டில் தான் வந்துட்டு தான் இப்போ கோடிக்கணக்கில் வந்ததுனால வந்து தயாரிப்பாளருக்கு வந்து பெரும் நஷ்டம் வந்துருக்கு. அதனாலே வந்து இப்போ வீடியோ எடுத்துருக்காங்க சொல்லுவாங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப்